வணக்கம். என் பேர் கல்பனா. இன்றைக்கி நம்ம ஒரு வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் கவர்லேருந்து எப்படி ஒரு அழகான பூ பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 பிளாஸ்டிக் கவர், சிசர்ஸ், இந்த பூ பண்ணுறதுக்கான கம்பி. இந்த கம்பி கிடைக்காட்டியும் பரவாயில்ல, இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் வேஸ்ட்டாக போகிற கம்பியிலேருந்து அதுக்குள்ளே ஒயர் எடுத்துகிட்டும் யூஸ் பண்ணலாம். க்ரீன் டேப், கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேண்டிய ஸ்டிக்கர்ஸ், ஃப்ளவர் பாஸ்கெட். ஃப்ளவர் பாஸ்கெட்லையும் போடலாம், இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பொக்கே டைப்பும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கு வேண்டிய ஆர்டிஃபிஷியல் லீஃப். ஓகே, இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் யூஷுவலாக அது வந்து ரொம்ப லூஸாக பறந்துட்டுருக்கும். இதை செட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கலாம். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஒரு பூ செய்கிறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரே போதும். இந்த எண்டை கட் பண்ணிடுங்க. இதை வந்து நாம் ரெக்டாங்கிள் ஷேப்பாக கட் பண்ண போகிறோம். அதுக்கு 4 ரெக்டாங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் வேணும். ஸோ 2 எண்டும் கட் பண்ணிட்டேன். இப்படி கட் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஸ்ட்ரிப்ஸ், 4 ரெக்டாங்கிள் வேணும் ஸ்ட்ரைட்டாக. அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 இருக்கு. ஸோ நான் ஃபோல்ட் பண்ணி 4 எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 3 இல்லை 5 கூட எடுத்துக்கலாம், பட் 3 ரொம்ப கம்மியாக இருக்கும், 5 கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் அப்ராக்சிமேட்டாக 4 இருந்தால் போதும். தண்ணி நினச்சதால பேப்பர் பறக்காது. செட்டை பாருங்க. 1, 2, 3 and 4. ஸோ 4 ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக அடிக்க வச்சுடுங்க. உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன், இல்லாட்டி எடுக்கவே வேண்டாம். அப்படியே போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இது சீக்கிரம் காஞ்சிடும் தண்ணி நினைச்சது. இப்போ 4 பீஸ் இருக்கு, 4 ரெக்டாங்கிள். இதை நம்ம சின்ன குழந்தைங்களை ஃபேன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எடுத்துகிட்டு இங்கே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணும். ஓகே, உள் பக்கமாக ஃபோல்ட் பண்ணும், திருப்பி அதை பின் பக்கமாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபேன் பண்ணுற மாதிரியே பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக். Till the end, கடைசி வரைக்கும் பண்ணிட்டே வரும். இந்த பிளாஸ்டிக் பேப்பர் வேஸ்ட்டாக இருக்கிறதால பண்ணலாம், தவிர டிஷ்யூ பேப்பர்ஸ்லையும் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஃபோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ போதில் மிடில் எடுத்துக்கிறோம்.
மிடில் எடுத்துட்டு இந்த மாதிரி கம்பி கம்பியில் மத்தியில் போட்டு டைப் ஆக்கிடுங்க. நல்லா இறுக்கமாக கட்டணும். இந்த சைடு அன்ஈவனாக இருக்கும், பரவாயில்ல, அதை நம்ம ஃபைனலாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் டைப்பில் வரும். இப்போ இங்கே நாலு பேப்பர் இருக்கு இல்லையா, ஒன்று ஒன்றா தனித்தனியாக பிரிக்கிறோம். பாருங்கள், இப்போ தனியாக பிரிக்கிறோம். பிளாஸ்டிக் பேப்பர்ன்றதால கிழியாது, அதுவே டிஷ்யூ பேப்பராக இருந்தால் சீக்கிரம் கிழிஞ்சிடும். ஸோ டிஷ்யூ பேப்பர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணணும். இதை நம்ம அழகாக ட்ரிம் பண்ணிக்கலாம், ஈவனாக கட் பண்ணிக்கலாம். மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃப்ளவர் இப்போ ரெடி ஆகிடுது. இப்போ இந்த கம்பியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் டேப் கிடைக்காட்டி பரவாயில்ல, இந்த இன்சுலேட்டர் டேப்பே க்ரீன் டேப், இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் யூஸ் பண்ணுறது க்ரீன் கலரே வரும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி வெறும் துணி கொஞ்சம் கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம், அதுவும் கிடைக்காட்டி க்ரீன் கலர் பேப்பர் கலர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் க்ரீன் டேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பி ஃபுல்லாக க்ரீன் டேப் போட்டு மூடிடுங்க. இந்த ஃப்ளாரை இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃப் கிடைக்குது, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃபில் இப்படி வச்சிடலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லீஃப் கிடைக்கல, இந்த மாதிரி கிராஸ் கிடைக்குதுன்னா இதில் இப்படி செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு இங்கே சின்ன ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இல்லை ஸ்டிக்கர்ஸ், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் வேஸ்ட்டான ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், அந்த ஸ்டிக்கர்ஸும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு பேப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வச்சு பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் லீஃப், ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் லீஃப் ரொம்ப கிடைக்கிறது இல்லை, இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் கிடைச்சதுன்னா ஓகே, இல்லாட்டி இந்த மாதிரி கிராஸ் டைப்பில் பொக்கே பண்ண. இப்போ நான் நிறைய ஃப்ளவர்ஸ் செஞ்சுருக்கேன், இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச் நிறைய ஃப்ளவர்ஸ் சேர்த்துட்டு இந்த பேஸ்மெண்ட் எல்லாம் சேர்த்து கட்டிடுங்க. கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட்டில் செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி பூவை ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் டபுள் டேப் போட்டு ஒரு டேப் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த பேஸ்கெட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கும். எந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு சே ஹாப்பி பர்த்டேன்னா ஹாப்பி பர்த்டே ஸ்டிக்கர்ஸ் எடுத்து ஒட்டி கொடுத்துருவோம். ஸோ அழகாக ஒரு கிஃப்ட் பேக்காகவும் கிஃப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ஷோ பீஸாக நம்ம வீட்டில் எடுத்துக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு பிளாஸ்டிக் கவர்லேருந்து எப்படி ஒரு அழகான பூ பண்ணுறதை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.